புடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகுகோடை வடிவினற்பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. நம்ம நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் கேரளாவிலேருந்து அவள் வந்து சாதாரணமாக ஃப்ரீ கிளாஸ் போட்டிருந்தான், அந்த அறிமுக வகுப்பு போன்றிருந்தா அதில் ஜாயின் பண்ணியிருந்தா, இப்போ ரெகுலர் கிளாஸுக்கு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் சொன்ன விஷயம், சார் நீங்கள் பாட்டுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டேல், விடிய விடிய நான் அம்மா அப்பா விடிய விடிய நீங்கள் எடுத்த கிளாஸை பற்றி தான் சார் பேசணும். ஏதோ அஸ்ட்ராலஜினா சாதாரணமாக நினச்சிட்டோம் சார். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ எடுத்து சொல்கிறீங்களே சார், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கேன். ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட். முந்தையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லும்போது இதை பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன் சார், ஆனால் இப்போ எனக்கு அப்படின்னு வரும்போது நான் எவ்வளோ பார்க்கலாம் பாருங்களேன். நான் இதில் படிக்கணும் ஆசைப்பட்டேன் சார், அது மாதிரி உங்ககிட்ட இப்போ படிச்சுட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி. தன்னால் எத்தனையோ சப்ஜெக்ட் படிச்சுட்டா இப்போ வந்து நான் ஒரு வித்தியாசமான கோணத்தில் என்னுடைய வாழ்க்கை போயின்ட்டுருக்குங்கும்போது எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கேட்கும்போது பார்த்துட்டேன்னா, அந்த ரெண்டு நாள் ஃப்ரீ கிளாஸ் அப்புறம் மாஸ்டர் எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸும் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறது சொன்ன. அந்த மாதிரி நிறையா பேருக்கு ரொம்ப பயனுள்ள பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சார் காலையில், நிறையா பேர் சொன்னால் உங்கள் வாயால் வரணும் எதிர்பார்த்தேன். நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ திருப்தி ஆகிடுச்சு சார். எனக்கு என்னமோ சுவாமியினுடைய அனுகிரகம், கோயிலுக்கெல்லாம் போக முடியல ஆனால் உட்காந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக புது யுகம் ராசி பலன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறா. என்னோடய ஃபேஸ்புக்கில் மகேஸ்வரன் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டுனா யோகா ஆசனங்கள் பற்றி போட்டிருந்தேன். யோகா ஆசனங்கள் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. முருகாசேஸ் யூடியூப்பில் போய் பார்த்து நிறையா பேர் பார்த்துட்டேன்னா நிறையா விஷயங்கள்லாம் அஸ்ட்ராலஜியை பற்றி கேதர் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாடங்கள், இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டுனா எல்லாம் இறைவனை பற்றிய அற்புதமான விஷயம். சக்திங்கிறது விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம நிச்சயம் அதை மேம்படுத்திக்கிட்டோம்னா வெற்றி நிச்சயம் உண்டுங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் பல விதமான இன்னல்கள் தோல்விகள் வரும், வரட்டும், அப்படி வந்தாலும் நம்ம ஜெயித்து காமிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துட்டாலே போதும். இன்றைக்கி எத்தனையோ வாழ்க்கையில் முன்னேறினவங்க எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க இல்லையா. நம்மளுக்கும் அந்த மாதிரி தாண்டி வருவோம், வெற்றி பெறுவோம்னு சொல்லி நேற்றைய கேட்டைய கேள்வி பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது அமாவாசை பௌர்ணமி, இந்த அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை தேய்பிறை, இதை பற்றி நான் கேட்டிருந்தேன். அதாவது வளர்பிறை என்னென்ன, தேய்பிறை என்னென்ன. அமாவாசைக்கு அப்புறம் வர்றது பார்த்துட்டேல் போத்துட்டேன்னா ஃபுல்லாக வளர்பிறை, வளர்பிறை அப்படியே வந்து 14 நாள் கழித்து அடுத்தது பௌர்ணமி வருது. பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்துட்டேல்னா முழுக்க அப்படியே தேய்பிறை. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனையும் சந்திரனையும் இடைவெளியை கணக்கெடுக்கக்கூடியது தான் இந்த திதி அப்படின்னு பேர். ஆக அமாவாசை கழித்து வளர்பிறை, அதுக்கப்புறம் பௌர்ணமி கழிஞ்சு தேய்பிறை அப்படின்னு பேர். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி, இது ஆன்மீக கேள்வி. ஆன்மீக கேள்வியில் ஜோதிட சம்பந்தமான விஷயந்தான் கேட்க போகிறேன். மேஷ ராசிக்குண்டான அதிபதி யார்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பா. மேஷ ராசிக்குண்டான அதிபதி யார், என்ன கிரகம், அந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதி என்ன தெய்வம், மேஷராசிக்குண்டான அதிபதி என்ன கிரகம், அந்த கிரகத்துக்குண்டான தெய்வத்தின் பெயர் என்ன, இதை தான் இன்றைக்கி ஆன்மீக கேள்வி. சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் போயின்ட்டுருக்கார். போயின்னு இருக்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அந்த ஓரத்தில் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார். அப்போது அந்த வகுப்பு வந்து டிடிஆர் வந்து கணக்கு எடுத்து பார்க்குற. அப்போ பார்த்துக்கும்போது, சார் உங்களுக்கு இன்னும் நான் வந்து இது வந்து இதாகலை, அதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. உடனே இவர் கத்துறார், நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, அதாக்கும் இதாக்குன்னு பயங்கரமாக கத்துறார். உடனே அவர் சொன்னார், சார் இல்லை நான் என்ன சொல்ல வர, ஒரு நிமிஷம், அதெல்லாம் தெரியாதுங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு கத்துறார். கத்தும்போது, சார் இப்படி கத்தாதீங்க தயவு செய்து, நான் சொல்கிறது கேங்க பாருங்கள், அவராது வராது சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், கன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி சார் கிடையாது, நீங்கள் எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறார். கத்துற உடனே இவர் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் கழிச்சு, சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க, ஆஸ்பதப்படுத்துங்க, நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க, என்ன நீங்கள் என்ன இது, நான் இந்த துறையில் இருக்கேன், நான்
வந்து நான் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியுமா? அப்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை இல்லை சார்? ஆமாம் ஆகலை. நான் எப்படி பண்ணி கொடுக்க முடியும்? இல்லை அதெல்லாம் தெரியாது, நீ பண்ணுறது இப்போ பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய அதே துறையுடைய அதிகாரி தான் அவர் சார், அவருக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் பாருங்கள் அமைதியாக இருந்துருக்கார். இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சீட் நான் கொடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல சார். இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க நிச்சயம் நான் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ இவர் யோசிச்சார், ஆஹா நம்மளுக்கு மேலே இருந்த அதிகாரி அவர் என்னுடைய ரேங்கிங்கில் ஜாஸ்தி, அதிகமாக படித்தவர், ஆனால் இவருடைய சூழ்நிலையை தெரிந்து அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து பொறுமை காத்தார், அவருக்கு அது கிடச்சிருத்து. நான் சத்தம் போட்டேன், கடைசியில் எனக்கு கிடைக்கல. பார்த்தியா, சத்தம் போட்டதை விட கொஞ்சம் அன்பு செலுத்தியிருந்தோம்னா அந்த காரியம் நமக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா அந்த காரியம் நமக்கு நடந்திருக்கும். ஒருவேளை அவர்கிட்ட சொல்லி கூட சார் எனக்காக சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஐயோ இது தெரியாமல் நம்ம மேலதிகாரி முன்னாடி இந்த கற்று கத்திட்டோமே, நம்ம யாராக்கும் தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டோமே, அதனால் இனிமேலிருந்து இந்த அதிகமாக நம்ம சத்தம் போடுறதை விட்டுட்டு அன்பை செலுத்தினோமோ இல்லை அமைதியாக இருந்தோமோ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி. இது ஒரு சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு கருத்து இருக்குது பாருங்களேன். அந்த நிமிஷத்தில் படப்படன்னு நம்ம சொல்லிடுறோம், தப்பு கிடையாது. ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தில், பொதுவான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறத ஒரு அற்புதமான ஸ்டோரியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக கதை, குட்டி ஸ்டோரி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/7/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 26ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்று முழுவதும் இன்றைய திதி பஞ்சமி. மதியம் 12:59 வரை பின்பு சஷ்டி தேய்பு. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம். காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம். மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி பஞ்சமி மத்தியானம் வரைக்கும் இருந்துன்ருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னா நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுறவா, இன்றைக்கி தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய தினம் பார்த்துட்டோன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கு அதிபதி குரு பகவான். குருவுடைய அனுகிரகம் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. பஞ்சமி ஷஷ்டி முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பூர்ணமான பிரார்த்தனை, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைய தினம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே வெற்றி தான். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் சார். என் ராசி பலன் இதோ வர. மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். அதாவது சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா ஜெயித்துடும், சில காரியங்கள் விரயமானாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். காலையில் 6-8 நல்ல செய்திகளும் எந்திரிக்கிறவாளுக்கு. அதுக்கப்புறம் லேட்டாக எந்திரிக்கிறவாளுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மத்தியானம் 12-2 இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், தாயார் பற்றி பேசுகிறது, அதே மாதிரி புதிய ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பில் இருந்துருவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இடம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பாசிட்டிவான சைன், கையில் பணம் வர வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் கண் திறந்துட்டார், பரவாயில்ல எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு மன யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சில கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துருக்கிறோம், வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறவாளுக்கு கூட அடுத்த ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், மாற்றத்துக்குண்டான முயற்சிகள் நீங்கள் நிச்சயம் எடுக்கணும். மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சாயந்தரம் 4-6 மணிக்குள்ள சொந்தம், பந்தம், அண்ணா, தம்பி, ரொம்ப நாள் பேசாதவா இவாள்லாம் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன் சார், காரியமே நடக்கலை. சரி, இன்றைக்காவது பேசுவோம், இடம் மாற்றத்தை பற்றி பேசுவோம், அது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எனக்குன்னு ஏன் சார் எல்லோரும் இப்படி இருந்துட்டுருக்கா அப்படின்னு சில டைம் யோசிப்பேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி தான் இருந்துட்டுருக்கா. நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கும் போது அது உங்களுக்காக இருந்துட்டுருக்கு. ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும், கடன்கள் தீரும், மனதில் நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள், அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, காரிய வெற்றி உண்டு, ஆனால் காலையில் 8-10 மணிக்குள்ளே தந்தையாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. மேல் படிப்பு படிக்கணும்,
அதை நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார். என்ன சார் பண்ணுறது? ரீஅப்ளை பண்ணுங்கோ இல்லை வேறு இடத்துல அப்ளை பண்ணுங்கோ, கவலையே பட வேண்டாம். படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே காலையில் நான் சொன்ன நேரத்தில் சில சங்கடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ரிப்பேரான விஷயத்தை திருப்பியும், அதாவது அது சரியில்லாத விஷயத்தை திருப்பியும் அது ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது என்னோடய பக்கத்துக்கார பிரச்சனை, எழுத்த வீட்டுக்கார பிரச்சனை, மேலே இருக்கிறவங்கள பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சமாதானமாக இன்றைக்கி பேசுவா. மிதுன ராசி என்பர்களுக்கு பணம் பொருளாதாரங்கள் கிடைக்கும். முயற்சி எடுத்தால் வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் இருக்குது. இருப்பினும் பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை கவனம் என்பது தேவை. 12 to 2 சற்று கவனமாக இருக்கணும். யார்ட்டையாவது பேசும்பொழுது, ஏதாவது சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணப்படாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கப்படாது. ரொம்ப கவனமாக ஒரு விஷயம், நமக்கு ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும், அது பொன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று விஷயம்னா உடனே அம்மா அப்பாட்ட சொல்லணும். அம்மா அப்பாவை மாதிரி நம்ம ஒரு பாதுகாக்கிறவங்க யாருமே கிடையாது. அது எத்தனை வயசானாலும் சரி, அவாட்ட சொல்லிவிட்டு அவள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எடுத்து பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, ஒரு நல்ல விஷயம் சம்மந்தமாக ரொம்ப குழப்பம் இருந்தவா சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாம். ஓரிரு நாள் கழித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது என்னை எதிர்த்து பேசினாலும் மற்றவா சொன்னோன்னா டக்குன்னு நம்பிடாதீங்கோ, அதை பற்றி தீர யோசிச்சு பாருங்கோ, இல்லை கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் விடுங்க, உங்களுக்கு அது புரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். 2 to 4 இடம், வீடு, பொருள், வாகனத்தை பற்றி பேசுவேன். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பில் இடமாற்றத்தை பற்றி பேசுவேன். யாராவது உங்களை பற்றி ரொம்ப, அதாவது நான் வந்து என் தங்க தான், அக்கா தான், என் சொந்தக்கார தான், என்னை பற்றி தப்பாக பேசிவிட்டா சார், என்னை பற்றி சாதாரணமாக இலக்காரமாக பேசிவிட்டா, அவள் முன்னாடி வாழ்ந்து காப்பணும், அதெல்லாம் இல்லை. முதல்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம நல்ல நிலைக்கு வரணும், எல்லாரும் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டதுனாலே போதும். அவள் ஏதோ கோபத்தில் பேசுகிறா அப்படிங்கிற எடுத்துக்கலாம். என்னதாக இருந்தாலும் நம்ம சகோதர சகோதரி, என்னதாக இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் அப்படின்னு வச்சுட்டேன்னா போதும். இன்றைய தினத்தில் ஒரு பாடம், ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு பாடமாக அமையறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதுக்கப்புறம் சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் பற்றிய பேசுதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கொஞ்சம் தடங்கள் வரும். கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் கைவினை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் யதார்த்த தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 4 to 6 பார்த்துட்டேன்னா அதே மாதிரி ஒரு சின்ன முடிவெடுத்து வச்சுருப்பேன், அதாவது இன்றைக்கி இவாளை மீட் பண்ணால் அவளை மீட் பண்ணால் அந்த காரியம் தப்பு, அவள் கூப்பிட்டு வேண்டாப்பா அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கொஞ்சம் அந்த காரியங்கள் தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோசனைகள்லாம் நிறையா வரும். திருமண காரியங்கள் கைகூடும், நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாள். தாயார் மூலமாக ஒரு நல்ல செய்தி காதில் கேட்கும்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையார் மூலமாகவோ, அதாவது தந்தையாருக்கு தெரிந்தவா மூலமாகவோ ஏதாவது யாராவது தொடர்பு கொண்டு அதை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்லும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே என்னோடய கசின் பிரதர் சார், இவாளுக்கு வந்து திருமணத்துக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, இவாளுக்கு வந்து படிப்புக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, இவாளுக்கு வந்து இந்த இடத்துல வேலைக்கு ஃபிக்ஸ் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, நல்ல 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 காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் சில காரியங்கள்லாம் தட்டி போகுது, தப்பே கிடையாது. மத்தியானம் 12 to 2 ஒரு சில காரியங்கள் யதார்த்தமாக தட்டி போகும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்கிற அளவுக்கு கூட இருந்துட்டுருப்பேர். அரசியல் அரசாங்கத்தில் இருந்துட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் கூட அழகாக அந்த காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னோடய செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்கோம். எனக்கு அப்பா அம்மா முக்கியம், என்னோடய குழந்தைகள் முக்கியம், என்னோடய கணவர் முக்கியம், என்னோடய வீடு முக்கியம், என்னோடய மாமியார் முக்கியம், என்னோடய மாமனார் முக்கியம்,
ஃபஸ்ட்டு ஃபேமிலி சார், அதுக்கப்புறம் தான் சார் மற்றது எல்லாமே. எல்லா காரியத்தையும் நான் பார்த்து விட்டேன் சார். மற்றவாழ்லாம் பேசுகிறா பழகிறா எல்லாம் சரி தான், கடைசியில் பார்த்துட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படிங்கிற ஒரு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது, நம்ம வீட்டில் ஒரு காரியங்கள்லாம் நிறைஞ்சிருந்ததுன்னா ஒரு திருப்திப்படுவேன். நீங்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள். எல்லாரும் படித்தா கிண்டல் பண்ணா, இது நடக்கா நடக்கான்னு சொன்னால் பார்த்தா கரெக்டாக நடத்தி காமிச்சிட்டேன் சார். எதுவுமே காரியம் முன்னாடி சொல்கிற வரைக்கும் எதுவும் நடக்க மாட்டேங்குது சார். அமைதியாக இருந்தது காரியத்தை சாய்ச்சா நிச்சயம் வெற்றியாக சார், நானே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும். இன்றைக்கி தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக இட சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் இருந்த தடைகள்லாம் மாறிடும். ஒரு குட் சைன் இன்றைய தினத்தில் மனசில் தோணும். ஏதோ எனக்கு ஒரு வழிகாட்டுது, ஏதோ எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, நான் நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் திருஷ்டிப்படுற மாதிரி காலங்காலத்தில் பேசுவாள், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். கொஞ்ச நேரத்தில் உடம்பு சரியாக டக்குன்னு பயம் வரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆரோக்கியங்கள் கூடி வரும். தனுராசி என்பர்களுக்கு புதிய பொருள். சார், எனக்கு செல்ஃபோன் வாங்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கணுன்ட்டு இருக்கேன், லேப்டாப் வாங்கணுன்ட்டு இருக்கேன், உடை வாங்கணுன்ட்டு இருக்கேன், எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கணும், தாராளமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவல் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, தனுராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பாராட்டுதல் கிடைக்கும். இன்றைக்கி என்னமோ தெரியாது, கோயிலுக்கு போனோம் சார் சொல்லி தோணிகிட்டே இருக்குது எனக்கு. எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு தோணிகிட்டே இருக்குது சார். எனக்கு இந்த கோயில் திறந்துருக்கா இல்லையா, முன்னாடி போய் இன்னும் சாமி கும்பிட்டு வரணும்னு தோணிகிட்டே இருக்குது சார். இவாளை பார்க்கணும், இவாட்ட விசாரிக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இன்றைக்கி காலை வேலைகள்லேருந்து நிறையா இருந்துருக்கும். இல்லாட்டியும் கூப்பிட்டு பேசுவேன், மன சந்தோஷம், அவளுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் உதவிகள் கேட்டால் உங்களால் முடிஞ்சது தாராளமாக பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. எல்லாரும் பார்த்து நான் இறங்குறேன் இறங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், கவலையே படாதீங்க, ஒரு நாள் நிச்சயம் ஸ்டேஜில் வந்து நிற்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ரொம்ப நிறைய விஷயங்கள் சாதிப்பேன், சாதித்தவா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நிறைய காரியத்தில் சாதித்து அமைதியாக இருப்பேன். நெகட்டிவாக இருந்ததை பாசிட்டிவாக மாற்றுவேன். அதே மாதிரி பேச்சு திறமை, ஒரு காரியத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறது, நிறையா படிச்சுக்கிறது, நிறையா தெரிஞ்சுக்கிறது, இன்னும் மேலே முன்னேறதுக்கு என்ன பண்ணுறது, இதுவும் பத்தாதே அப்படின்ற எண்ணங்களும் மனசில் தோன்றுறது. அந்த மாதிரி உங்களுடைய பசி எடுக்க 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 எல்லா காரியங்களும் ஜெயித்து வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள். இது தெரியாமல் நம்ம பண்ணுறோம், இது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கலாம், டப்புன்னு தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவி அம்மா குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா கும்பராசி என்பர்களுக்கு வீட்டுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைக்கி ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாக, ஒரு சில காரியங்கள் யதார்த்தமாக நடக்காது. இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடக்காது, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாய்வா அப்படிங்கிற டென்ஷன்கள் நிறையா இருந்துருக்கும். நீங்கள் பேசின்னு இருப்பேன், வா ஊ ஆ ஊன்னு பேசியிருந்தா சே என்னடா இது, நம்ம பேசின்னு இருக்கோம், அந்த மேனஸ் கூட இல்லாமல் இப்படி பேசின்னு இருக்கா, 10 பேர் சேர்ந்து பேசும்போது என்னாகும், அது டென்ஷனாக மாறும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள் அப்படி இருக்கும், மற்றபடி எல்லாம் சரியாக இருக்கும். பொறுத்தோர் பூமியால் வாங்க மாதிரி பொறுத்து இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சில பேர் வேணும்ன்ட்டே சில காரியம் பண்ணுவா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. எல்லா காரியங்களும் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்டலாம் அனுகூலம் இருக்கும். பண வரவுகள் உண்டு இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயச்சித்தம். இன்னைக்கு ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயச்சித்தம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்மளுக்கு எத்தனையோ விதமான கவலைகள், எத்தனையோ விதமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது சார், இது நடந்தால் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு அந்த காரியங்கள் எனக்கு வெற்றி பெறணும், உதாரணத்துக்கு எனக்கு வீடு சொத்து, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பண வரவு, அடுத்தது இந்த கடன் அடையணும், அடுத்தது ஏதாவது முக்கியமான விஷயம். ஆனால் இதுக்கு சோர்ஸ் ஆஃப் விஷயங்கள், அதாவது உதாரணத்துக்கு நான் கடை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமல் தான் நடக்காது, அதுக்குண்டான முயற்சி, வேலை பண்ணணும், தொழில் பண்ணணும், எல்லாத்துக்குமே நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன், ஆனாலும் தடங்களாடுது, அந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வன்னி, இந்த வன்னி மரம், வன்னி ஏழை பார்த்துட்டேன்னா அந்த வன்னி மரத்தை, இந்த வன்னி க்ஷேத்திர விருஷமாகவே இருந்துருக்கு. நிறையா கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வில்வ மரம் இருக்கோ, துளசி செடி க்ஷேத்திர விருட்சமாக இருந்துருக்கோ, அரச மரம் இருக்கோ, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னா வேப்ப மரம் இருக்கோ, அதே போன்று க்ஷேத்திர விருட்சமாகவே பல சிவாலயங்களில் வன்னி மரம் உண்டு. அந்த வன்னி இழையை பொறிச்சுன்னு வந்து
அந்த வன்னி இலையை அழகாக ஜலத்துலேயோ இல்லை பன்னீர்லேயோ விட்டு கழுவிட்டு அந்த வன்னி இலைக்கு மேலே நெல்லிக்கனி கொஞ்சம் நெல்லிக்கனியை அழகாக அதில் மேலே போட்டுட்டு எடுத்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தி பாருங்கோ. அது பரமேஸ்வரருக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தி பாருங்கோ. உங்களுக்கு தெரிந்த மந்திரம் இல்லைன்னா நமக்ஷிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை கொண்டு வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணி பாருங்க. அன் வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். அந்த இலையினால் அழகாக தோர்த்து மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுங்கோ. அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனியெல்லாம் என்ன சார் பண்ணுறது, அதை குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆக இதை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நல்லா வேண்டி பாருங்கள். அந்த காரியங்கள் வெற்றியாகும். அந்த காரியம் வெற்றியாகிறது வரைக்கும் அந்த விடாத அந்த பூஜை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த பூஜை விசேஷகரமான பூஜை. வன்னி அந்த வன்னி மரத்தினுடைய இலை அந்த இலையை பறிச்சுன்னு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறது அவ்வளவு பலன். நடக்காத காரியங்கள் கூட உங்களுக்கு நடந்துடும். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இது. இது நிறையா பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறையா கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் சொல்லியிருக்கேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீகத்தை பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனசில் எத்தனையோ சிரமங்கள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய கவலையே படாதீங்க. முருகப்பெருமான வேண்டுங்க. வெற்றி உண்டு வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா. மீண்டும் சந்திப்போம். ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர்.